வணக்கம் தோழர்களே. மதுரை மணியம்மை தொடக்கப்பள்ளியில் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எழுதிய உயர்ஜாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு சரியா தவறா என்ற நூல் அறிமுக விழா நடைபெற்றது. அந்த நூல் அறிமுக விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஒப்பீனியன் தமிழ் சேனல் எடிட்டர் ஊடகவியலாளர் தோழர் யாசிர் அவர்கள், இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திரா தலைமையிலான அரசு வந்துட்டு எந்த அளவுக்கு மோசமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்றதுக்கு மிக சரியான உதாரணமே EWS தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடஒதுக்கீடால கல்வி வேலை வாய்ப்பு பெற்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் இன்னைக்கு முன்னேறி வந்தாலுமே அவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு சமூக அந்தஸ்துல எந்த அளவுக்கு கீழா வச்சிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமா தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களையும், அவருக்கு முன்னால் இருந்த குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கும் நடந்த சம்பவங்களை எடுத்து உதாரணமே எடுத்துக்காட்டி விளக்கி இருக்கிறாரு. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்வதோடு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் அனுப்புங்க. கூடவே MyChennai360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம். காலம் காலமாக இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக எழுதி எழுதி பேசி பேசி பல கமிஷன்களை பார்த்து போராடி சிறை சென்ற நாம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடுக்கு எதிராக பேச இருக்கிறோம் என்பதே ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. இந்த இடஒதுக்கீடு EWS இடஒதுக்கீடை நாம் ஏன் எதிர்க்கிறோம்? உயர் ஜாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள் என்பதற்காக எதிர்க்கிறோமா? கிடையாது. இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒருபோதும் அது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடாது. பொருளாதார ரீதியாக இந்த இடஒதுக்கீடு இருக்கிறது என்பதற்காக தான் நாம் இந்த இடஒதுக்கீடை எதிர்க்கிறோமே தவிர ஒருபோதும் உயர்ஜாதி ஏழைகள் பயன்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எதிர்க்கவில்லை என்பதை நாம் இங்கே முதலில் தெளிவு பெற வேண்டும். சிலர் இந்த EWS இடஒதுக்கீடு எதிர்க்கிறோம், ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதை ஒரு வரலாற்று சம்பவத்தோடு இதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 1980 இந்தியா முழுவதும் தேர்தலை சந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் தேர்தல் நடக்கிறது. அப்போது ஜனதா கட்சியா இந்திரா காந்தியா என்ற போட்டி நிலவியது. ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக திமுக என்று பிரிந்து இருக்கக்கூடாது, நீங்கள் இருவரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நினைத்தபடியே ஒடிசாவுடைய முதலமைச்சராக இருந்த விஜு பட்நாயக் அவர்களை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி நீங்கள் கலைஞர் அவர்களிடம் MGR அவர்களிடம் பேசி இருவரையும் ஒன்று சேர்ந்து ஒரே கட்சியாக மாற்றுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அவரும் வந்தார், பேசினார். இருதரப்பும் 2 முறை சந்தித்து அமர்ந்து பேசினார்கள். இறுதியில் இருவரும் இணைந்து விடுகிறோம் என்று ஒருமித்த கருத்து உருவானது. அப்போது கலைஞர் அவர்கள் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா? அதாவது, நான் முதலமைச்சர் பதவியை கூட விரும்பவில்லை, அது MGR அவரிடமே இருந்துவிட்டு போகட்டும். அதே போல எங்களுடைய சகாக்கள் யாருமே அமைச்சர் பதவியும் கேட்க மாட்டார்கள், கட்சியும் திமுக என்றே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு நிபந்தனை தான் என்று கலைஞர் சொன்னார். என்ன தெரியுமா? MGR உடைய ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீட்டில் 9000 ரூபாய் உச்ச வரம்பை கொண்டு வந்திருக்கிறார், அது இடஒதுக்கீடுக்கே எதிராக அமைந்துவிடும், அதனால் அந்த ஒரு சட்டத்தை மட்டும் அவரை நீக்க சொல்லுங்கள் போதும் என்று ஒரே ஒரு கோரிக்கையை வைத்தார். நல்ல கவனிங்க, இன்னைக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காதா என்று பலர் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கட்சிகள் இந்த முதலமைச்சர் பதவி போட்டிக்காக அடித்துக் கொள்கிறார்கள். அதே போலதான் கட்சி பதவி அதிமுகவை இங்கே எடுத்துக்கொண்டால் 4 தரப்பாக ஒரே ஒரு பதவிக்காக மோதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சியும் எனக்கு வேண்டாம், அந்த முதலமைச்சர் பதவியும் வேண்டாம். எதற்காக? இடஒதுக்கீடு கெட்டு போய்விடக்கூடாது, நம்மளுடைய மாணவர்கள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக கலைஞர் அந்த முடிவை அன்றைக்கு எடுத்தார். இன்றைக்கும் நாம் அதே நிலைப்பாடில் தான் இருக்கிறோம். இன்றைக்கும் நாடாளுமன்றத்திலே இந்த EWS உடைய இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்த போது கனிமொழி அவர்கள் என்ன செய்தார்? நாடாளுமன்ற அவையிலே தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து சென்று நம்மளுடைய ஆதரவு சக்திகள் அதற்கு ஆதரவாக பேசிய போது இருக்கையிலிருந்து எழுந்து சென்று ஏன் இப்படி செய்யறீங்க, என்ன பேசுறீங்க என்று ஒரு பதற்றத்தோடு ஏன் பேசினார்? ஏனென்றால் இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் என்பது நமக்கு இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கிறலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த EWS இடஒதுக்கீடை தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்கிறீங்க, வேற எங்கேயுமே இந்த எதிர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு மட்டும் இதை எதிர்க்கவில்லை, தமிழ்நாட்டிலிருந்து எதிர்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில்தான் நீட் தேர்வு வருவதற்கு முன்பே இங்கே நாம் வந்து எதிர்ப்பை கொண்டிருந்தோம். ஆனா ராஜஸ்தானிலே இன்றைக்கு என்ன நிலைமை? ராஜஸ்தானிலே கோட்டா என்ற பகுதியிலே கொத்து கொத்தாக மாணவ மாணவிகள் நீட் தேர்வுக்கு பயந்து
தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு அந்த மாநிலத்திலே நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே, நீட் தேர்வு வருவதற்கு முன்பே நாம் எதிர்ப்பை இங்கே பதிவு செய்தோம். அது மட்டுமா, இன்று மருத்துவ உயர்கல்வியில் இடஒதுக்கீடை கொண்டு வந்து ஒட்டுமொத்த மருத்துவ மாணவர்களுமே இந்தியா முழுவதும் பயன்பெறுகிறார் என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் அந்த உரிமையை அவர்களுக்கு பெற்றுத்தந்தது. இன்றைக்கு சில பேர் சொல்கிறார்கள், இந்த இடபிஎஸ் இடஒதுக்கீடு எதிர்க்கிறீங்களே, நீங்கள் எத்தனையோ இடஒதுக்கீடு ஓபிசி மக்களுக்கு இருக்கிறது, பட்டியல் சமூக மக்கள், பழங்குடி சமூக மக்கள் பாலங்காலமாக இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டே வர்றாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை மேலே வந்துருச்சு தானே, இன்னும் எதற்கு இந்த இடஒதுக்கீடு? பொருளாதார அடிப்படையில் ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்களே, அந்த ஏழைகளுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவர்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், என்ன அப்படின்னா, உயர் சாதியினருக்கு ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கல்வி உதவி தொகைகளை கொடுங்க, அவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் உதவிகளை செய்யுங்கள், அவர்களுடைய நிலைமை ஏழைகளாக இருந்தாலும் சமூக அந்தஸ்தில் அவர்களுக்கு எந்த குறைபாடும் ஏற்பட போவதே இல்லை. ஆனால் நமக்கு அப்படியா? இதற்கு வாழும் உதாரணமாக குடியரசுத் தலைவர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவரும் இன்னால் குடியரசுத் தலைவரும் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ராம்நாத் கோவிந்துக்கும் இப்பொழுது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கும் சம்பளம் எவ்வளோ? மாதம் 500,000 ரூபாய். 500,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவர்கள் உங்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் பொருளாதாரத்திலே முன்னேறி விட்டவர்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையா அப்படின்ற கேள்வி வருதுல, கேள்வி கேட்கிறார்கள்ல. ஆனால் இன்றைக்கு திரௌபதி முர்முவை புதிய நாடாளுமன்றத்திற்குள்ளே அவர்கள் அனுமதிக்கிறார்களா? நமக்கு 500,000 ரூபாய் நாம் சம்பாதித்தாலும் கூட, பொருளாதாரத்தில் நாம் முன்னேறினாலும் கூட, சமூக அந்தஸ்திலே நம்மை கீழே தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் அனைத்து எம்பிக்களும் கட்சிகளும் இது ஒரு பெரிய விவாதமாக மாற்றியும் கூட இன்றைக்கு திரௌபதி முர்முவை அவர்கள் உள்ளே விட அனுமதிக்கவில்லை என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த கொள்கையில் பிடிப்போடு இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராம்நாத் கோவிந்தை கோவிலுக்குள்ளே விடவில்லை, இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது. அதே போல RSS தலைவரான மோகன் பகவத் 2015 பீகாரிலே தேர்தல் பிரச்சாரத்திலே ஒன்று சொல்கிறார். அதாவது தேர்தல் பிரச்சாரம்னா அவங்க தேர்தல் நேரடியாக பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, கட்சி போட்டியிடுதுன்னா மறைமுகமாக மீட்டிங்கை போட்டு பேசுவாங்க. அந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிறார், என்ன பேசுகிறார், இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும், இடஒதுக்கீடை கால வரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். பீகாரில் தோத்து போகிறாங்க. ஆனால் அதே RSS தலைவர் மோகன் பகவத் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார், 2000 ஆண்டுகளாக விலங்குகளைப் போல அவர்கள் நடத்தப்பட்டார்கள், அதனால் அவர்களுக்கு இன்னும் சில காலம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இதில் கொஞ்சம் கூட, அதாவது 2000 ஆண்டுகளாக விலங்குகளைப் போல நடத்தப்பட்டார்கள் என்று ஓபிசி மக்களையும் நம்மளையும் பார்த்து தான் சொல்கிறார்களே தவிர, அப்போது கூட உயர்ஜாதி ஏழைகள் 2000 ஆண்டுகளாக விலங்குகளாக நடத்தப்பட்டார்கள் என்று அவர் சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம், இதில் கூடுதலாக அன்றைக்கு இடஒதுக்கீடை எதிர்த்தவர்கள்லாம் இன்றைக்கு ஏன் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு இடபிள்யூஎஸ் என்ற கேடயம் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு என்பது நம்மளுடைய இடஒதுக்கீடை பாதிக்கும், அதை அழிக்கும் வல்லமை உடையது. அதனால் தான் அவர்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் கோட்டாவிலிருந்து வந்தவன் இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக இப்படி பேசினா நம்மளுக்கு எதிராக திரும்புகிறாங்க அப்படின்ற பேச்சை குறைத்து கொண்டு இன்றைக்கு மனமாற்றத்துக்கு கடந்திருக்கிறான். சூழ்ச்சியான பின்னணி காரணம் என்பது அதுதான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்தையும் இங்கே கவனிக்க வேண்டும். அதாவது இந்த இடஒதுக்கீடு என்பது நாம் கோரிக்கைகளை வைத்தோம், போராடினோம், கமிஷன்கள் அமைக்கப்பட்டது, கமிஷனே முழுமையாக நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு, நம்ம கேட்டதை கொடுத்தாங்களான்னா அதுவும் கொடுக்கல. இப்படி போராடி பெற்ற இடஒதுக்கீடையும் கூட 50% தாண்டி இவர்களுக்கு கொடுத்துடக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு மூலமாக போட்டு அதையும் சாதித்து காட்டினார்கள். ஆனால் இடபிள்யூஎஸ் தரப்பிலிருந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டதா, ஒரு போராட்டம் நடத்தப்பட்டதா, கமிஷன்கள் அமைத்து எங்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று போராடி சிறை சென்றார்களா? ஒருவராது சிறை சென்றார்களா? ஒருவர் கூட கிடையாது. ஆனால் நாம் சிறை சென்றிருக்கிறோம். இப்படி அரும்பாடுபட்ட இடஒதுக்கீடு நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. சமீபத்திலே டெல்லியிலே அரசாங்க பள்ளியிலே வந்து இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடில் ஒரு மாணவர் கூட சேர்க்கவில்லை. அந்த ஒரு மாணவர் கூட சேர்க்காத அந்த இடஒதுக்கீட்டில் எஸ்சி எஸ்டி மாணவனையோ அல்லது ஓபிசி மாணவனையோ சேர்ப்பார்களா? சேர்க்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய இடஒதுக்கீடு பறிப்பார்கள். இதற்கு வாழும் உதாரணமாக ஐஐடி இருக்கிறது. ஐஐடியிலே பேராசிரியர் பணியிடங்களில் எஸ்சி எஸ்டி பிரதிநிதித்துவம் இருக்கிறதா, ஓபிசி பிரதிநிதித்துவம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏன், நம்மவர்கள் விண்ணப்பிக்கவில்லையா, நம்மவர்கள் தகுதி இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது, விண்ணப்பித்தோம், ஆனால் தகுதியான நபருக்கான விண்ணப்பம் வரவில்லை என்று சொல்லி நம்மை நிராகரித்து அந்த இடஒதுக்கீடை உயர்ஜாதியினரை கொண்டு நிரப்பினார்கள். அப்போ உயர்ஜாதியினருக்கு 50% பொதுப்பட்டியலையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்,
அது போக நம்முடைய எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 22.5% இருக்கட்டும், ஓபிசி மக்களுக்கு 27% இருக்கட்டும், இந்த இடஒதுக்கீடையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த இடஒதுக்கீடு மிக மிக ஆபத்தானது, நம்மளுடைய இடஒதுக்கீடை அழிக்க வல்லது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வெளிப்படையாக ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறணும். இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது இருந்த அந்த வேகம் என்பது இப்போ இருக்கா அப்படின்னா கிடையாது. நீட் தேர்விலே அனிதா என்ற மாணவி தற்கொலை செய்து இறந்தபோது நமக்கெல்லாம் கொந்தளிப்பான மனநிலையில் இருந்தோம். அன்னைக்கு இருந்த வேகம் அடுத்தடுத்த மாணவிகள் இருக்கும்போது ஒரு செய்தியாகவே நமக்கு கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 50 லட்சம் கையெழுத்தை வாங்கி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பதன் மூலம் மீண்டும் அந்த போராட்டம் பந்தவிக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் இடபிள்யூஎஸ்ஐ மறந்துவிடக் கூடாது, இது ரொம்ப முக்கியமானது, இது நம்மளுடைய எதிர்கால சந்ததியில் உட்பட்டது அப்படிங்கிறதுக்காக ஒரு வரலாற்று தீயை பற்ற வைக்கிறது அப்படின்னு இந்த புத்தகத்தை சொல்லலாம். இந்த இடபிள்யூஎஸ் புத்தகத்தை எழுதிய அருமை தோழர் விஜயபாஸ்கர் அவருடைய உழைப்பு என்பது அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் முதன் முதல்ல இந்த புத்தகம் வெளியிட போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இது கை கடக்கமான ஒரு புத்தகமாக வரப்போகுதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் உண்மையிலே இந்த புத்தகத்தை வாங்கிய போதுதான் ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளவு கட்டுரைகள், இவ்வளவு தேடல்கள், அத்தனையும் தொகுத்து நமக்காக கொடுத்திருக்கிறார் விஜயபாஸ்கர். அது போக இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட பல்வேறு நாவல்களை வெளியிட்டு சம்பாதித்து போயிடலாம். ஆனால் இது போன்ற புத்தகங்கள் மக்கள் மன்றத்தில் செல்ல வேண்டும், விவாதங்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்ட நிகர்மொழி பதிப்பகம் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை அனைத்து தோழர்களும் வாங்க வேண்டும், வாங்கி அனைவருக்கும் பரப்பி இதில் உள்ள கருத்துக்களை நாம் விவாதமாக்கப்பட வேண்டும். இந்த புத்தகத்திலே அண்ணன் தொல் திருமாவளவன் மிக அருமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதை எப்படி இந்த இடபிள்யூஎஸ்க்கு எதிரான கருத்து பரப்புரை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இதை விவாதம் செய்ய வேண்டும். விவாதம் செய்ய செய்யதான் இதில் உள்ள கருத்துக்கள் மக்களுக்கு சென்று சேரும். எனவே அனைத்து தோழர்களும் இந்த வரலாற்று ஆவணத்தை கையில் ஏந்தி இதில் உள்ள கருத்துக்களை அனைவரிடத்தும் பரப்ப வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். சனாதன மூலக்குள்ள வந்து அவங்க பிஜேபியில சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க. சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க. அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேனா அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க, விழுந்து போனாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரகமா கெத்தா நிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க.